வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ வியூவர்ஸ், 2023 நியூ இயர் வரப்போகுது. எல்லாருக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், மீனம், ஏதோ ஒரு ராசி, ஏதோ ஒரு லக்னம், ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்துங்க. இந்த வீடியோ எண்டில் அதை பற்றி கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நீங்கள் ஏதோ நட்சத்திரமில் பிறந்திருப்பீங்க, ஏதோ தசா புத்தி நடக்க போகுது. முதல்ல சார்ட், ஹாரோஸ்கோப் சார்ட் கிளியராக இல்லை, என்கிட்ட டேட்டாவே முதல்ல இல்லை, ஒரு பேசிக் கூட நான் இது வரைக்கும் ரீட் பண்ணதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ல போயிட்டு ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி முதல்ல எடுத்துங்க. ஸோ கிளியரான ஹாரோஸ்கோப், முதல்ல என்ன நட்சத்திரம், அது எத்தனாவது பாதத்தில் இருக்குது, என்ன தசை, என்ன புக்தி நடக்குது, ஒரு டேட்டா கிடச்சிரும். இப்போ இந்த வீடியோவில் அந்த வருஷம் முழுக்க, அதாவது 2023-ல் உங்கள் கரியர் அண்ட் ஜாப், பிஸ்னஸ், மணி ஃப்ளோ அண்ட் வெல்த், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதை மட்டும் பார்க்க போகிறோம். இதை மட்டும்னா ப்ரிடிக்ஷனாக இல்லை, அதை சரியாக பண்ணுறதுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும், அந்த வருஷம் முழுக்க என்ன பண்ணணும். சில விஷயங்களை ரொம்ப எளிமையாக இதை வந்து ரெமெடினும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் இதை நம்ம கனெக்ட் பண்ணோம், இந்த பிளானெட்டை கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபேவராக இருக்கும். எப்படியும் அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸை ஒரு பிளானெட்டாவது ஃபேவர் பண்ணோம், அது என்ன, அது எந்த பிளானட், அதோடய எப்படி நம்ம தொடர்புடையது, எப்படி டெய்லி வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்குது, அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோவுடைய ப்ரிடிக்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இந்த 2023 ஒரு சிறந்த ஆண்டாக அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்ப்போம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஸோ சிம்மம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், சிம்மம்னா வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள், அரசர்கள், அரசியலில் உள்ளவர்கள். அதே மாதிரி சிம்மம்னா மேன்மையான தொழில்கள், ஒரு கம்பெனியுடைய பெரிய பதவியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறீங்க, ஆர்டர் போடுறீங்க, லீடராக இருக்கீங்க, பாஸாக இருக்கீங்க, நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் தான் வந்து நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்குது. சிம்மம்னா எனர்ஜி, எனர்ஜி பேஸ்டு ப்ரொஃபஷன்ஸு. நீங்கள் இன்ஜினியரிங்கில் எடுத்திங்கன்னா எல்லாமே எனர்ஜி பேஸ்ட், எல்லாமே இந்த சிம்மில் வந்துடும். அது வந்து சோலார் எனர்ஜி சொல்லலாம், லைட் எனர்ஜி சொல்லலாம், எனி டைப் ஆஃப் எனர்ஜி அதெல்லாம் சிம்மம். எனி டைப் ஆஃப் ஒரு லீடர்ஷிப் அதுவும் சிம்மம். பாலிட்டிக்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் சிம்மம் தான். சிம்மம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது அவுட் ஆஃப் 12 ராசி சைன்லேயே வந்து ஒரு ரூலிங் சைன் தான் சிம்மம். பேசிக்காக அது சாதாரண மனிதன் வந்து எந்த ஒரு படிப்பும் இல்லை, ஒரு சாதாரண தொழில், ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த டாமினேஷன் இருக்கும், அதுதான் சிம்மம். இது வந்து அந்த சூரியனுடைய எனர்ஜி, அது சப்ஜெக்ட் டு பர்த் சார்ட்டில் சூரியன் எந்த இடத்துல இருக்கார், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், எக்ஸால்ட்டடாக இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, உச்சத்தில் இருக்காரா, சமமாக இருக்காரா, இல்லை பலகீனமாக இருக்காரன்ற பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிம்மமுடைய குவாலிட்டி குவாலிட்டி தான். இப்போ சூரியன் வந்து வெயில் மாதத்தில் நல்லா அக்னி சுட்டரிக்கும் வெயிலாக இருக்குது, குளிர்காலத்தில் எப்படி இருக்குது, இல்லை ரொம்ப மிதமாக இருக்குது, பனிக்காலம், குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்னு சூரியனுடைய எனர்ஜி லெவல் மாறிட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் அது. ஸோ ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது அந்த சக்திகள் மாறிட்டுருக்கும். ஸோ சிம்மம்னா அடிப்படையில் இந்த தத்துவம் இது தான். இப்போது 2023 எப்படி இருக்கோன்றதை நான் வந்து சனி பயிற்சியிலையும் கொடுத்துட்டேன், ப்ளஸ் 2023 வருஷப்பலனையும் கொடுத்தாச்சு. பட் ஒரு லக்கு வேணும், நெகட்டிவை கட் பண்ணணும், பாசிட்டிவ் என்ஹான்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது எப்படி வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன வழி இருக்குது, எது எதை தொட்டால் சிம்மத்துக்கு வந்து வெற்றி, முதல்ல எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுங்க. சிம்மத்துக்கு சனி பார்வை அப்படிங்கிறது 2023 வருஷம் முழுக்க இருக்கும். இப்போ குரு வந்து 8வது வீட்டில் இருக்கார். ஸோ குருவும் வந்து சாதகமாக மே மாதம் வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் 9வது இடத்துல குரு. ஸோ 9வது குரு ராகு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்குது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, சிம்மத்துக்கு சனியுடைய அந்த பார்வை விழுறதுனால 100% சனியை தொடர்படையாதீங்க. ஸோ சனியை வந்து ஒரு 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா மெயினாக சனி வந்து சிம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் அப்படி பார்த்தா ஹெல்த் இஷ்யூஸ் தான். பட் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து வெல்த், மணி, ஜாப், பிஸ்னஸ் அண்ட் கரியர். இப்போது எந்த பிளானட்டை நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும்னா, ஃபஸ்ட்டு சூரியன் தான். 12 மாதங்கள் இருக்குது, தை மாதம், மாசி மாதம், தமிழில் இங்கிலீஷில் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல். இதில் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு அல்மோஸ்ட் என்னுடைய கால்குலேஷன் 8 ஃபேவரபுளாக இருக்கும். 8 அவுட் ஆஃப் 12 8 ஃபேவரபிள். ஒரு 1 or 2 கொஞ்சம் ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கும், 2 கொஞ்சம் சரியாக இருக்காது, அவ்வளோதான், பரவாயில்ல. ஸோ பேசிக்காக சூரியனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய தாக்கத்துலேருந்து தப்பிச்சிருவீங்க. நீங்கள் சூரியனை வந்து இந்த முறை, அதாவது இது வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்து சிம்ம லக்னத்தில் பிறந்து நான் சூரியனையே பார்த்தது கிடையாது, நான் எழுந்துக்கிறதே 12 தான், 10 தான், 8 தான் நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு 2023 எந்த வயதாக இருந்தாலும் அதிகாலை 5:30 எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்துங்க. பிஃபோர் சன்ரைஸ் எழுந்துட்டிங்கன்னா உங்கள் கை காலெலாம் அலம்பிட்டு காலைக்கடனை முடிச்சுட்டு குளிக்காட்டியும் பரவாயில்ல, குளிச்சா நல்லது, குளிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சூரியனை வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா எனர்ஜி லெவல் சூரியனோடத கனெக்ட் பண்ணிவிடுவீங்க.
சூரியனுடைய எனர்ஜியை நீங்கள் எவ்ரிடே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டீஃபால்ட்டாக உங்களுக்கு சனி பார்வை இருக்கு இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய தடைகள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகள் வராது. சூரியனை நல்லா தொடர்படையணும், சூரியன் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். டைரக்ட் லைட்டு, ஸோ டைரக்ட் லைட்டை ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, சனியுடைய நிறமான கருப்பு கருநீலத்தை 2023 ட்ரெஸ் கோடாக அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, அது நல்லது மட்டுமே செய்யும் உறுதியாக சொல்ல முடியல. அதனால் பிளாக் அண்ட் டார்க் ப்ளூவை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சூரியனுடைய நிறங்களான வெளிர் நிறங்கள் லைக் பிங்க், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இது மாதிரியான கலர், மெரூன், ப்ரௌன், இந்த மாதிரியான நிறங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. அப்போ உங்களுக்கு வந்து கலரே வந்து உங்களுக்கு வந்து சூரியன்லேயே நீங்கள் தொடர்புடைய அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன நன்மையோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுங்க. ரூபி அப்படிங்கிற ஜெம்ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரூபி அப்படிங்கிற ஜெம்ஸ்டோன் ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கரில், மோதிர விரலில் தான் சூரிய விரல், அது ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கரில் ஆண்கள் பயன்படுத்துறது நல்லது. பெண்களாக இருந்தால் இடது கையில் மோதிர விரலில் பயன்படுத்தலாம். சூரியனுடைய உலோகம் வந்து தங்கம், கோல்டு. ஒரு சப்போஸ் கோல்டு போடுறதுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்க, என்னால் கோல்டு போட முடியாது, ரூபியே வாங்கிறதுக்கு வசதி இல்லை, என்னால் வெறும் ஒரு சின்ன அரை கேரட் தான் வாங்க முடியலை, 1 கேரட் தான் வாங்க முடியலாலும் பரவாயில்ல, சில்வரில் கூட போட்டுங்க. ஆனால் அதனால் ஞாபகம் வச்சுங்க, கோல்டு கோட்டட் ஏதாவது நீங்கள் வந்து உடலில் பயன்படுத்தினா நல்லது. சூரியனுடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு வேணும். குறைஞ்சபட்சம் கோல்டில் ஏதாவது ஒன்று உங்களோட தொடர்படைந்தால் நல்லது. அட்லீஸ்ட் அது பாசிபிள்னால் கோல்டு கோட்டடாவது ட்ரை பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பாசிபிள் இல்லைனா சூரியனுடைய புஷ்பங்கள், சிவந்த நிறத்தில் உள்ள பழங்கள், புஷ்பங்கள் எல்லாமே வந்து சூரியனுடையது, அதையாவது நீங்கள் தினமும் தொடர்புப்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க, தாமரை புஷ்பத்தால் நீங்கள் வந்து கடவுளை வணங்கலாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபரிங்ஸ், ஸோ கடவுளுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க, தாமரை புஷ்பத்தை வைத்து நீங்கள் வந்து பண்ணுறது உங்களுக்கு சூரியனுடைய அருள் அதிகமாக கிடைக்கும். அதுக்கடுத்தது சிவந்த நிற பழங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கத்தை உண்டு, அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடலாம், நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையில் பண்ணலாம், மற்றவங்களுக்கு கிஃப்ட் தானமாக கொடுக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு எனான்ஸ் பண்ணும், சூரியனுடைய எனர்ஜி எனான்ஸ் பண்ணும் நல்லா. இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சிம்மத்துக்கு தடை அல்லது நோய் அல்லது வருத்தம்னு வந்தால் சனியால் தான் வரும். குரு வந்து உங்களுக்கு எப்படியும் 9th ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும், அது ராகுவோடு இருக்குது. குரு சண்டால யோகம்னு ஒரு யோகம் நடக்கும், பட் ராகு குருலாம் உங்களை கெடுக்காது. ஆனால் இந்த சனிக்கிட்ட தப்பிக்கணும், எனர்ஜி வைஸ் நல்லா இருக்கணும், பாசிட்டிவான மைண்ட் செட் வேணும், ஒரு முன்னேற்றம் வேணும், க்ரோத் இருக்கணும். இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ண முடியும், அது சூரியனுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்தால் மட்டும் தான் நடக்கும். அதோட ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தொடர்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கண்கள் வந்து சூரியனுடையது, ஸோ குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்கள் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பிளைண்டு, பார்வையே இல்லாதவங்க இருப்பாங்க, அந்த பார்வை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது சூரியனுடைய அருள் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்க டிஃபால்ட்டாகவே அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கடுத்து நம்பர்ஸில் எப்போவுமே யூ கேன் ஃபாலோ நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 9. இந்த 3 எண்கள் வந்து உங்களுக்கு 2023 ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நிறங்கள் நான் சொல்லிட்டேன், ஜெம்ஸ்டோனும் கொடுத்துட்டேன். டைரக்ஷன், எந்த ஒரு வேலையை செய்தாலும், படித்தாலும், ஒரு வேலை செய்தாலும், ஒரு வீடு இருந்தாலும், இல்லை ஒரு வீடு மாறிட்டு போகிறீங்க, எதுவாக இருந்தாலுமே ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நிச்சயமாக தரும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறது இந்த 2023 உங்க கிளிக் பண்ணும். ஒரு டீல் பேசுகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்க, மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே ஈஸ்ட் பேசிங் அப்படிங்கிறது உங்கள் லக் எனான்சிங் சைடாக இருக்கும். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்மம்ல உள்ள கோள்கள், எந்த துறையை நீங்கள் சார்ந்திருந்தாலும் சனிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா இந்த 2023 ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையன்றது எந்த டவுட்டும் இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் அதே லக்னத்துக்கும் பொருத்தி ஒரு 2023 வருஷத்தில் நீங்கள் எப்படி உங்கள் லக்கை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். இதுக்கு வந்து சில க்ரைட்டீரியா இருக்குது, ஏன்னா அப்படியே பிளெயினாக போய் அப்ளை பண்ணாதீங்க. சில க்ரைட்டீரியா என்ன நான் சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் திசை என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த திசையுடைய லார்ட், தசா லார்டு ஃபேவராக இருக்காரா, ஹாரோஸ்கோப்பில் ஃபேவராக இருக்காரா, புக்தி என்ன, அந்த புக்தி லார்டு ஹாரோஸ்கோப்பில் ஃபேவராக இருக்காரா, பேர்த் சார்ட், அதாவது எப்படி ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும்னு நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். முதல்ல உங்கள் லக்னத்துக்கு தான் பார்க்கணும். லக்னம் என்பது உங்கள் விதி, லக்ன அடிப்படை தான் பலன் பலிக்கும். ராசி என்பது உங்கள் மனநிலை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனம் எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ லக்னமே நல்லா இருந்து ராசி நல்லா இல்லைன்னா பலனெலாம் நல்லா நடக்கும், உங்களுக்கு என்ன குறைன்னு மற்றவங்க பார்வைக்கு தெரியும், ஆனால் உங்கள் மனசில் எதுவும் திருப்தி இருக்காது. இது புரிதலுக்காக சொல்கிறேன். ராசி நல்லா இருக்குது, லக்னம் சரியில்லை, ஒன்றும் நடக்காது, ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக, இதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, அதுதான் ராசி பலன். ராசி பலன் நல்லா இருந்தால் மனதளவில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, லக்ன பலன் நல்லா இருந்தால் உங்கள் விதி அளவில் நீங்கள் நல்லா இருக்கீங்க. இதை புரிஞ்சிக்க. ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷனை பார்க்குறதுக்கு 3 அனலிசிஸ்,
முதல்ல பேர்த் சார்ட், அதுதான் உங்கள் விதி. நீங்கள் பார்க்க எப்படி இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ உயரம், உங்கள் உடல் வாகு என்ன, உங்கள் பிளட் குரூப் என்ன, இது வந்து விதிக்கப்பட்டு. இதை மாற்ற பிளட் குரூப்பை மாற்ற முடியுமா? உங்கள் ஃபேஸ் ஷேப்பை வந்து மாற்ற முடியுங்க. என்ன தான் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணாலும், இயற்கையாக கடவுளுடைய படைப்பு, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் டிஎன்ஏ, அந்த படைப்பு எப்படி இருப்பீங்க, உங்கள் நிறம், உங்களுடைய உயரம், உங்களுடைய உடல் வாகு, உங்களுடைய பிளட் குரூப், உங்களுடைய ஃபீச்சர்ஸ், இது எதுவுமே மாறாது. உங்களுடைய ஹேருடைய ஸ்டைல்லேருந்து எல்லாமே. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பிறவி, அது மாதிரி தான் ஜனன ஜாதகம், இந்த நேட்டல் சார்ட்னு சொல்லுவாங்க, பேர்த் சார்ட். ஸோ ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அதில் உள்ளதை ப்ளஸ் மைனஸை நீங்கள் முதல்ல ரீட் பண்ண கற்றுக்கணும். ப்ரிடிக்ஷனை பார்க்கறதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் கடிக்க வேண்டியது, நான் சொன்னபடி உங்கள் லக்னம் ராசி. அதில் முக்கியமாக ஒரு யோக திசை நடக்குதா, இல்லை பாவ திசை நடக்குதா, இல்லை மத்தியம திசை நடக்குதா, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நெகட்டிவாக, இல்லை நியூட்ரலாக, எந்த எந்த பிளானட்டோட பீரியடில் இருக்கீங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற புக்தி, அதுலேயும் பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், இது ரெண்டாவது அனலைசிஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது. மூணாவது தான் இப்போ நான் கொடுக்குற கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள்லாம் கோல் சாரம். கோல் சாரம்னா ஒரு ஒரு கிரகம், அது கிரகத்தை கோல் சொல்கிறோம். அந்த கோல் வந்து என்ன நட்சத்திரத்தில் சார்ந்துருக்கு, எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது, அதான் கோல் சாரம், கோச்சாரம். அதை தான் கரண்ட் டிரான்சிட் சொல்கிறோம். ஸோ அந்த கரண்ட் டிரான்சிட்டில் வந்து பிளானட் என்னென்ன ஸ்டாரில் ட்ராவல் பண்ணுது, எந்த ராசியில் இருக்குது, அது எந்த கிரகத்தோட பார்வையில் இருக்க பொறுத்து தான் பலன்கள் வந்து உங்களுக்கு பலிக்குது. மனதளவில் ஒரு பலன் ராசிக்கு, விதி அளவில் ஒரு பலன் லக்னத்துக்கு. இதை தான் நான் மூணு வகையில் அனலைஸ் பண்ணி பார்த்துக்க சொல்லிட்டேன். இந்த கிளாரிட்டிக்காக தான் ஒவ்வொரு முறையும் உங்களை வந்து உங்கள் முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் பாருங்கள், ஆஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோவில் 50 லெவலில் நிறைய ஒரு பேசிக் ரீடிங் கொடுத்துருக்கோம். ஒரு பேசிக் ரீடிங்னா என்னென்னா, அடிப்படையில் முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜி தான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷனுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழகாக புரியும் உங்களுக்கு. முதல்ல நீங்கள் செல்ஃபாக உங்களை தெரிஞ்சுக்கிட்டா தானே அது புரிய ஆரம்பிக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி தான் இந்த பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கொடுத்த இந்த ஒரு எளிமையான டிப்ஸ் இல்லைனா டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எல்லா சாஸ்திரங்களையும் எடுத்து நான் கொடுக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு வந்து அது நிறைய பேருக்கு பிடிக்காது, அது பழக்கம் இருக்காது, அது எளிமையாகவும் இருக்காது. நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரு ஒரு பர்டிகுலர் ஒன் ஆர் டூ பிளானட்ஸை ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலே டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது ஃபேவர் முதல்ல தெரிஞ்சிங்க, அது அந்த வருஷத்தில் எப்படி அதை ஆக்டிவாக வச்சுக்கிறது, அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது, அப்படி இருந்தாலே போதும், சூப்பராக பலன் தரும். இதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது கூட அதை அவங்க முழுமையாக பார்த்தா தான் அந்த பலன்கள்லாம் புரியும். இதை தவிர நிறைய இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கங்க. உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும். ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி கிடைக்க என்னென்னா ஒரு புத்துணர்ச்சி, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட். ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு மெயிலில் ரிசீவ் பண்ணால் தான் கண்டென்ட் எடுத்தோம். இந்த கண்டென்ட் எப்படி எடுத்தோன்னா எங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் பண்ணோம், இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ இந்த 2023 ப்ரிடிக்ஷன் வந்து சாட்டர்ன் ட்ரான்சிட் கொடுத்துட்டீங்க, நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்தாச்சு, ஆனாலும் எப்படி வந்து நம்ம லக்கை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அது லாட்ரியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஏதோ ஒன்று வேணுமே. ஸோ அதுக்கு சில வழிகள் தான் ரிசர்ச் பண்ணி இதை பண்ணியிருக்கோம் ரொம்ப எளிமையான முறையில். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். 2023 ஒரு ரொம்ப அருமையான ஆண்டாக இருக்கணும். அடுத்த கண்டன் இன்னும் சுவாரஸ்யமாக வருது. அது என்னென்னா லவ், மேரேஜ் லைஃபு, ப்ளஸ் வந்து திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு ப்ரிடிக்ஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப்ஸ். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.